பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு. ஸோ இதுக்கு தேவையான பொருள் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் சாம்பார் பருப்பு, தோரம்பருப்பு சொல்லுவோம்ல சாம்பார் பருப்பு, அதுலேருந்து கால் கப் நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இழுத்துட்டு இந்த பருப்பையும் தண்ணி ஊற்றி தண்ணி இழுத்துட்டு அரைச்சிக்கலாம். இது எப்படி அரைக்கணும்னா, தண்ணி விடாமல் கொஞ்சம் டைட்டாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். அதை விட கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். இதையும் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குற குறன்னு லைட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டு உருத்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நான் தண்ணி ஊற்றாததால் கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் தண்ணி ஊற்ற மாறீங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பொரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வர எவ்வளோ வருதோ அவ்வளோ பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பவுலில் நான் கொஞ்சம் மாவு அப்படியே வச்சுருக்கேன் மீதி. இதை வந்து குழம்புல போட்டு நம்ம கலக்கும் போது இதோடைய, அதாவது இந்த பருப்பு குழம்புடைய ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு அதில் இறங்கும், நம்மளும் ஃபீல் பண்ணலாம். அதனால் நான் இதை அதில் போட போகிறேன். இப்போ இங்கே நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெய் காய வச்சும் போடலாம், இல்லைனா ஸ்டீம் பண்ணியும் போடலாம். இட்லி குண்டால் இதை அப்படியே சுற்றி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறமும் குழம்புல போடலாம். அப்படி இல்லைனா இதை அப்படியே நம்ம வறுத்தும் போடலாம். இப்போ நம்ம வறுத்து போடலாம். நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன், நீங்களும் எண்ணெய் காய வச்சு வறுத்து போடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். தீஞ்சிடும், உள்ளே வேகணும். குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆயிலை நான் இதிலே வந்து வேறு பேனில் வேறு இதில் ஆயிலை ஊற்றிட்டு இதே பேனில் நான் செய்ய போகிறேன் குழம்ப. ஸோ அதே பேனில் அந்த எண்ணெயிலே நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான கடுகு போட்டுக்கிறேன். கடுகு டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ இதுக்கு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அப்படியே போட்டுடலாம். வெங்காயம்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 5 பூண்டு எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட்டு ஆல்ரெடி அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் அதை பார்த்துட்டு மெதுவாக போடுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர். இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். ஒரு 1/2 ஸ்பூன்
வீட்டு மிளகாத்தூள் இதை போட்டு ஒரு 5 minutes கலக்கி விடலாம். பச்சை வாசனை போகிறவளுக்கும் இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நான் ஒரு அரை தக்காளியை இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் புளி ஊற்ற போகிறோம், அதனால தான் நான் அரை தக்காளி போட்டிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இது தக்காளி வெந்த உடனே நம்ம அதை ஊற்றிடலாம். தக்காளி வெந்துட்டுருக்க சமயத்தில் இந்த மாவு நம்ம அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் லாஸ்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு அது இப்போ போட்டுக்கலாம். இப்போ போட்டால் இப்போயும் பச்சை வாசனை இதில் போயிடும். போகிற வரைக்கும் அப்படியே வதக்குங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வச்சுருக்க உருண்டையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், செமையாக கொதிச்சிடுச்சு குழம்பு. இந்த டைமில் சிம் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கிற என்னுடைய உருண்டைங்கள்லாம் போட்டுக்க போகிறேன். போட்டாச்சு. ஒரு 2 minutes இது மாதிரி கொதிக்கட்டும். ஒரு 2 minutes கொதித்த உடனே நம்ம இதை இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் குழம்ப. இதை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் குழம்பு ஊற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பரான ஒரு பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை கமெண்டில் சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாய் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் வரேன். அது வரைக்கும் பாய்.